ஜூன் 5, 2024 அமெரிக்கால இருந்து ஸ்டார்லைனர்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வானத்துல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போகுது. இந்த ஸ்டார்லைனரை உருவாக்கின கம்பெனி போயிங்னு சொல்லப்படுற ஒரு பிரைவேட் கம்பெனி. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மனுஷங்களை வச்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக போறாங்க. இது ஒரு டெஸ்டிங் மிஷின் தான். இதுல ரெண்டு ஆஸ்ட்ரோனாட் இருக்காங்க. ஒருத்தவங்க வில்மோர்னு சொல்லப்படுற ஒரு கமாண்டர், இன்னொருத்தவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சொல்லப்படுற ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜூன் 5, 2024 அமெரிக்கால இருந்து ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணப்படுறாங்க. ஒரு நாள் கழிச்சு 27 மணி நேரம் கழிச்சு இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட போய் டாக் பண்ணுது. இந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்டுமே சந்தோஷமா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், சுனிதா வில்லியம்ஸ் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகி உள்ள போறாங்க. இது நடந்ததுக்கு அப்புறமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனுஷங்களை கொண்டு போய் விட்ட ரெண்டாவது பிரைவேட் கம்பெனியா போயிங் கம்பெனி மாறினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இலான் மஸ்க் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுச்சு, அதுக்கப்புறமா இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வர ஆரம்பிச்சது. இந்த மிஷின் 8 நாள்ல முடிகிற ஒரு மிஷின். 8 நாளுக்கு அப்புறமா அந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்ஸுமே வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. ஆனா அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த சம்பவம் நடந்து 3 மாசம் கழிச்சு, இன்னமும் அந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்டுமே ஸ்பேஸ்லயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால இப்ப திருப்பி பூமிக்கு வர முடியும். 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க ஸ்பேஸ்ல இருந்து இருக்காங்க. என்னாச்சு இந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்டுக்குமே? சுனிதா வில்லியம்ஸ் சொல்லப்படுற இந்தியா வம்சாவளியில சார்ந்த அந்த பெண்மணி ஏன் ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 350 feet வந்து லாங் இருக்கும். இதுல நிறைய ஆட்கள் வந்து இருக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து ஜிம் இருக்கும், நீங்க வந்து ரிசர்ச் பண்றதுக்கான இடம் இருக்கும், உங்களோட யூரினை தண்ணியா மாத்திர அளவுக்குள்ள உள்ள வந்து டெக்னாலஜி இருக்கும், தண்ணிய ஆக்சிஜனா மாத்திர அளவு கூட உள்ள இருக்கு. நீங்க உள்ள இருந்து வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து பூமியை பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற குழு வந்து போயிட்டு வருவாங்க. அவங்க மேல போய் ரிசர்ச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி லோ கிராவிட்டில இந்த மாதிரி எப்படி இருக்கு, அதிகமான ஆட்களை வந்து இதுக்கப்புறமா வந்து கொண்டு போயிட்டு வரலாமா ஸ்பேஸுக்கு அப்படின்ற நிறைய இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த தடவை எக்ஸ்பிடிஷன் 71 சொல்லப்படுற ஒரு குழு வந்து உள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. மொத்தமா 7 பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து மொத்தமா 9 பேர் இருக்காங்க. எக்ஸ்பிடிஷன் 71 அப்படின்றது வந்து 2000 காலகட்டத்தில் 24 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த வானத்துக்கு வந்து அனுப்புனதுக்கு அப்புறமா நிறைய குரூ வந்து போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதுல எக்ஸ்பிடிஷன் 71ன்றது 71 குரூப் அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்பிடிஷன் மிஷின்ல. அதுக்கப்புறமா எக்ஸ்பிடிஷன் 72 அப்படின்ற குரூ வருவாங்க. இந்த எக்ஸ்பிடிஷன் 71 அப்படின்னு சொல்ல இந்த குரூ வந்து இன்னும் 2 நாள்ல செப்டம்பர் 24 பூமிக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிப்பாங்க. எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம எல்லாரும் ஃபண்ட் பண்ணி, இந்த உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸும் ஃபண்ட் பண்ணி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வானத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஸ்பேஸ்ல அது ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டே இருக்கும், ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனுஷங்களை கொண்டு போயிட்டு கொண்டு வரது வந்து அந்த டைம்ல ரஷ்யா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவோட ராஸ்கோஸ்மஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாசா அப்படி இருக்கும் அமெரிக்காவுக்கு, அது மாதிரி ராஸ்கோஸ்மஸ் வந்து ரஷ்யாவுக்கு. அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரஷ்யாவோட ஆஸ்ட்ரோனாட்ஸை வந்து இவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அதிகமா காசு செலவாகுது அப்படின்னும் போது என்ன பண்ணாங்கன்னா, 2010 டைம்ல கமர்ஷியல் க்ரூ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பெனி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி மிஷின்ஸ் பண்ணலாம், மனுஷங்களை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர வேலையை பண்றதுக்கு பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கம்பெனி முன் வந்தாங்க. 2014-15 டைம்ல ஸ்பேஸ் இலான் மஸ்கோட கம்பெனி உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா போயிங் சொல்லப்படுற இப்ப கொண்டு போன கம்பெனியும் உள்ள வந்தாங்க. பல வருஷத்துக்கு இவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2019ல போயிங் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஷினை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க, பட் அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் திருப்பி வந்து அனுப்புனாங்க டெஸ்டிங் ஃபிளைட்டா, அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் 3வது தடவை வந்து பண்ணும்போது அது வந்து கரெக்டா போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா அனுப்புற மனுஷங்களை வச்சு அனுப்புற மிஷின் தான் இது. இது ஒரு டெஸ்டிங் மிஷின். டெஸ்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எல்லாமே ஃபியூச்சருக்காக தான், போயிட்டு மேல போயிட்டு மனுஷங்களை கொண்டு வரது, இது கமர்ஷியலைஸ் பண்றதுக்காக. ஒரு காலத்துல இதுக்கப்புறமா ஒரு 50 வருஷத்துக்கு அதுக்கப்புறமோ இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமோ வந்து மனுஷங்க நார்மலா காசு கொடுத்து இப்படி பிளைட்லயோ ட்ரெயின்லயோ போறீங்களோ அது மாதிரி காசு கொடுத்து ஸ்பேஸுக்கு போயிட்டு திருப்பி கொண்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது. எல்லாத்துக்கான ரிசர்ச் தான் இப்ப இந்த மாதிரி கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு. அதுக்குமா ரிசர்ச் வந்து ஆட்களை கொண்டு போயிட்டு மேல போயிட்டு திருப்பி கொண்டு வரதுக்கான விஷயங்களை நிறைய கம்பெனிஸ் கொடுத்து பண்றாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் இது வந்து ராஸ்கோஸ்மாஸோட சேர்ந்து அவங்களோட ஆஸ்ட்ரோனாட்ட கொண்டு போற வேலையும் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரஷ்யால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் 5, 2024 வந்து ஸ்டார்லைனர்னு சொல்றப்படுற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ரெண்டு பேரையும்
வானத்துக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னல, பட் இதுக்கு முன்னாடியே மே 6ஆம் தேதியே இந்த மிஷின் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. மே 6ஆம் தேதி மிஷின் வந்து கவுண்ட் டவுன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஹீலியம் லீக் இருக்கு, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது 1 மாசத்துக்கு தள்ளி போடப்படுது. ஜூன் 1ஆம் தேதி இந்த மிஷினை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ளே ஏறி உட்காடுறாங்க. அது கவுண்டன்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுவும் கேன்சல் பண்ணப்படுது. மனுஷங்களால் இல்லை, கம்ப்யூட்டரே வந்து இது கரெக்டாக லான்ச் பண்ண முடியாது, உள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை லான்ச் பண்ணுறத ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. 2 தடவையுமே வந்து வானத்தில் ஏதோ கிளைமேட்டில் பிரச்சனை இல்லை, இவங்களை கொண்டு போக போகிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி 2 தடவை தள்ளி போடுறாங்க. அடுத்த 4 நாள் கழிச்சு ஜூன் 5 வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில லீக்லாம் இருக்குது, பட் இது வந்து பிரச்சனை கிடையாது, இவங்க 2 பேரையுமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜூன் 5, 2024 வந்து லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணி 27 மணி நேரம் இருக்குல்ல, லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுல ஹீலியம் லீக் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஹீலியம் லீக்னா என்ன அப்படின்னா, ஹீலியம் வச்சுதான் இந்த மாதிரி த்ரஸ்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. த்ரஸ்டர்ஸ் தான் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை கொண்டு போய் இங்கே ISSல வந்து உடற வருது. இதை வந்து ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. ஹீலியம் லீக்கேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருந்தது. மேலே கிளம்புனதுக்கு அப்புறமா இங்கே கீழே இருக்கவங்கலாம் தெரியுது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அப்படின்றது தெரியுது. 4 ஹீலியம் லீக்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறமா வந்து இந்த போயிங் ப்ரோக்ராமோட மேனேஜர் வந்து சொல்றாரு, இதில் பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியல, எதனால் அது நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கிளம்பி ISS நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். போகும்போது 28 த்ரஸ்டர்ஸ் வந்து இருக்கு, அதுல 4 த்ரஸ்டர்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலையா. அப்ப வந்து வில்மோர் என்ன பண்றாருன்னா, மேனுவலா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மேனுவலா கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ பண்ணி போயிட்டு இந்த ISSல போய் டாக் பண்ணிடுறாங்க. டாக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க உள்ள போயிட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்றாங்க. இது வந்து 28 நாள் வந்து போயிட்டு இருக்கு, எல்லா ஒர்க்கையும் வந்து உள்ள கண்டக்ட் பண்றாங்க. திரும்பி போலாம் அப்படின்னு இந்த இதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கு அப்படின்றது தெரியுது. அந்த பிரச்சனையை ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சுக்கிட்டு திருப்பி பூமிக்கு வர முடியாது, சேஃபா வர முடியாது அப்படின்றது தெரியுது. இவங்களால முடிஞ்சது எல்லாமே 2 பேரும் பண்ணி பாக்குறாங்க, பட் எதுவுமே ஒர்க் ஆகல. இது உலகம் ஃபுல்லா வந்து இந்த போயிங் கம்பெனி மேல ஒரு பெரிய வந்து ஒரு குற்றச்சாட்டு ஆகுது. எல்லாருமே ஏன்னா இவ்வளவு மட்டமா வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக போயிங் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து ஒரு போயிங் கம்பெனிக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது. 2 பேரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள கொண்டு வர முடியல. அவ்வளவுக்குதான் போயிங்கோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பிரச்சனையில இருக்கா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. 8 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும்தான் இவங்க 2 பேருமே எடுத்துட்டு போயிருந்தாங்க. நாசா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வரத்துக்கு 3 மாசம் ஆகும், 3 மாசம் ஆயிடுச்சு, அவங்க வரத்து அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாசத்துல அவங்க வர முடியும், இது ஒன்னும் 3 மாசம் 4 மாசம் 8 மாசத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, எப்ப கொண்டு வருவோம் அப்படின்னு நாசாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான குளோத்ஸ் எல்லாம் இங்க பூமியில இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது அனுப்பி வைக்க முடியும், அவங்களை கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை. மனுஷனை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர மிஷின் இருக்குல்ல, இது அவனை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கொண்டு வர ஒரு மிஷினா இருக்கணும். இப்போ வந்து நிலாவுக்கு நம்ம சந்திராயன் அனுப்பணும்ல, அது சந்திராயன்ல போயிட்டு அப்படியே விழுந்துடும். சந்திராயன்ல கொஞ்ச நாள் வந்து ரோவர் வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் சந்திராயன்ல அது இருந்துடும், அது திருப்பி கொண்டு வர மாட்டோம். பட் நாசா பண்ண அந்த மூன்ல போய் மனுஷன் இறக்குறது இருக்குல்ல, இல்ல ISSக்கு போய் மனுஷன் இறக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது திருப்பி மனுஷனை சேஃபா பூமிக்கு கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கணும், அதுலதான் பிரச்சனை இருக்கு. திருப்பி அவங்களை கொண்டு வரதுல தான் பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் எக்ஸ்பெக்டேஷன் 71 சொல்லப்படுற ஒரு குழு இருக்குல்ல, அவங்க இன்னும் 2 நாள்ல September 24 அவங்க திருப்பி பூமிக்கு வந்துருவாங்க. எக்ஸ்பெடிஷன் 22 அப்படின்னு சொல்லப்படுற குரூ போவாங்க. இந்த 2 பேருமே சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் இந்த 2 குரூக்கு நடுவில் இருப்பாங்க. இவங்க வந்து எக்ஸ்பெடிஷன் 71லயும் எக்ஸ்பெடிஷன் 72 குரூப் உள்ள இருக்கும் போதுவே இவங்க 2 பேரும் உள்ள இருப்பாங்க. ஸோ அவங்களை திருப்பி கொண்டு வர முடியல, அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ராப்பரா அவங்களை திருப்பி பூமிக்கு கொண்டு வர ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்ல. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பிரச்சனை இருக்கு ஸ்டார்லைனர்ல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட கேட்டாங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, அவங்களை திருப்பி கொண்டு வரது ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி இதுக்காக அதிகமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்றது இனிவன் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, அதை திருப்பி பூமிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அது அங்கேயிருந்து வந்து டிட்டாச் பண்ணி அதை திருப்பி பூமிக்கே கொண்டு வந்தாங்க. அதுல சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் கொண்டு வரல. இப்ப இவங்க 2 பேரும் வானத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை திருப்பி எப்படி கொண்டு வர போறாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இதான் போயிட்டு இருக்கு. எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரஷ்யாவோட
காஸ்மோனட்ஸ் வந்து வானத்துக்கு கொண்டு போக போறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போக போறாங்க. அந்த நாலு பேர் கொண்ட குழுல இருக்கிறதுல ரெண்டு பேரை மட்டும் அனுப்பலாம், ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி அவங்க ரிட்டர்ன் வரும்போது சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரியும் அது ரெண்டுத்திலயே கூட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான்ல இப்ப கடைசியா வந்து நாசா வந்திருக்கதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு நிறைய ஒர்க்கே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 9 மாசம் அவங்க ஸ்பேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஜூன் மாசத்துல போனவங்க 8 நாள்ல திருப்பி வரவங்க கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர்னு சொல்லப்படுற இவங்களும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டாங்க. பட் எல்லாருமே கேட்கலாம், சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க யாரு, இந்தியா வம்சாவளியில வந்தவங்க தானே, அவங்க அமெரிக்கன் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க தான். சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க குஜராத்ல தான் அவங்க அப்பா வந்து இருந்திருக்காங்க, அங்க பிறந்த பொண்ணு தான். அதுக்கப்புறமா அமெரிக்காவில் போய் இதானாங்க, அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால் கிடையாது, வில்மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால் கிடையாது. இந்த எக்ஸ்பெடிஷன் மிஷின் இருக்குல்ல, அதுல 33 அதுக்கு முன்னாடி நடந்த 2009 எக்ஸ்பெடிஷன் மிஷின் எல்லாம் நடந்திருக்கும்ல, அதுல வந்து சுனிதா வில்லியம்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க பல தடவை வந்து ஸ்பேஸ்ல வந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப 2006-07 டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் எல்லாம் வந்து மீட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 2 நாளுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸுக்கும் பர்த்டே, அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் அவங்க பர்த்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தடவை கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் சேஃபா பூமிக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்றது, கல்பனா சாவ்லாக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம, இந்த மாதிரியான கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டலுக்கு நடந்த மாதிரியான விஷயம் நடக்காம, நான் அதை பத்தி வீடியோவே போட்டிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்றது, அது மாதிரி நடக்காம கரெக்டா இந்த ரெண்டு பேரையும் பூமிக்கு ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். கடவுள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க வேண்டிக்கோங்க. இது எல்லாமே அடுத்த ஃபியூச்சருக்கான வேலைகள் தான், கமர்சியலைஸ் பண்ற ஒரு டெஸ்டிங் மிஷின் தான் அது. இதுக்கப்புறம் மனுஷங்களை வந்து எப்படி கொண்டு போயிட்டு வரது அப்படின்றது. இப்ப சந்திராயன் நம்ம அனுப்புறோம்ல, சந்திராயன் எதுக்கு நம்ம அனுப்புறோம், சந்திராயன் அனுப்புறதுக்கு காரணம் அடுத்து மனுஷனை வந்து நிலால இறக்குறதுக்கான வேலை. இன்னை வரையும் இந்தியா வந்து ஸ்பேஸுக்கு மனுஷன் அனுப்புனது கிடையாது, நம்ம ககன்யான்னு சொல்லப்படுற ஒரு மிஷினை வந்து பண்றதுக்காக இருக்கும். அடுத்த வருஷம் ககன்யான் மிஷினுக்கான டெஸ்டிங் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தாங்க, ககன்யான் மிஷினை வந்து வானத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர வேலை பண்ணாங்க, பட் இது மனுஷங்களை வச்சு பண்ணல. இப்ப அடுத்த வருஷம் வந்து ரோபோட்ஸை வச்சு வானத்துக்கு அனுப்பிட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்து இந்தியா மனுஷங்களையும் வானத்துக்கு அனுப்புவாங்க. இது எல்லாமே டெஸ்டிங் மிஷின் தான். இது ஒரு நாட்டையும் வளர்க்கும், அமெரிக்கா சைனா ரஷ்யாலாம் மனுஷனை வானத்துக்கு அனுப்பிட்டாங்க, பட் இந்தியா இனி வரையும் பண்ணல, இந்தியா அதுக்கான விஷயங்களை பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ பாக்குறேன், பை.